ஆரணி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கஜேந்திரனை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி ஆரணியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தாம் செல்லும் இடங்களில் எல்லாம் மக்கள் எழுச்சியுடன் இருப்பதால் 40 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறுவது உறுதி என குறிப்பிட்டார். திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் 52 குழுக்களை ஸ்டாலின் அமைத்துள்ளார். ஆனால் இந்த குழுக்களின் பணி என்ன என்ற தன்னுடைய கேள்விக்கு இதுவரை பதிலளிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்காமல் இங்கு செங்கலை தூக்கி காண்பித்து என்ன பயன் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். உதயநிதி ஸ்டாலின் ஒற்றைச்செங்கலை தூக்கி காட்டுகிறீர்களோ அதை நாடாளுமன்றத்தில் உங்களுடைய கட்சி நாடாளுமன்றம் கூட்டணி கட்சி நாடாளுமன்றம் அங்கே தூக்கி காட்டி நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து அங்கே நிதி பெற்று எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டியிருந்தால் ஒரு சிறந்த அரசாங்கம் என்று மக்கள் பாராட்டுவாங்க. உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, மக்களுக்கு நன்மை செய்வதென்று எண்ணம் கிடையாது. இவருக்கு விளம்பரம் வேணும், அந்த விளம்பரத்துக்காக ஒற்றைச்செங்கலை தூக்கி காட்டிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே திரு ஸ்டாலின் ஆகட்டும், திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், நீ உருண்டு உருண்டாலும் இந்த தேர்தலில் வெற்றி பெறவே முடியாது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.